இருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். வளர்பறை பஞ்சமி 27/12/2022 அன்னை வராகிதேவனுடைய வழிபாடு எளிமையாக உங்கள் வீட்டில் எப்படி செய்யணும், இருவேளையும் தீபம் ஏற்றுவது எப்படி அப்படிங்கிறது இந்த ஆடியோவில் பார்க்கலாம். அன்பர்களே, நம்ம ஆனந்த ஒளி அறக்கட்டளை சேனல் நிறைய ஆன்மீக விஷயம் உங்களுக்காக சொல்லிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வளர்பறை பஞ்சமி 27/12/2022 மார்கழி 12 செவ்வாய்க்கிழமை வளர்பறை பஞ்சமி வருது. வளர்பறை பஞ்சமி என்று சொன்னாலே, மொத்தத்தில் பஞ்சமின்னு சொன்னாலே அன்னை வராகி வழிபாடு தான் நமக்கு நினைவுக்கு வரும். அது வளர்பறை பஞ்சமியாக இருந்தாலும் தேய்பறை பஞ்சமியாக இருந்தாலும், அந்த வகையில் இந்த வளர்பறை பஞ்சமி அனைவரும் நான் சொல்லக்கூடிய வழிபாடை முழுமையாக செய்யுங்க. அன்று காலையில் பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்கள். 3 தீபங்கள் ஏற்றலாம், 3 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றலாம். அவ்வாறு ஏற்றி நீங்கள் அன்னை வராகினுடைய மந்திரம், உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். அன்னை வராகினுடைய வழிபாடை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு உங்களது அன்றாட பணிகளை நீங்கள் செய்யலாம். அன்று மாலை 5:30 இரவு 8:30 மீண்டும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்னை வராகி தேவனுடைய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் என்ன வைக்கலாம் அப்படின்னா, கலவை சாதம் நெய்வேத்தியமாக வைக்கலாம். மலர்கள், வாசனை மலர்களை நீங்கள் பயன்படுத்தி பூஜை செய்யலாம். மந்திரம் ஓம் நமோ வராகி நம, ஓம் நமோ வராகி நம, ஓம் நமோ வராகி நம. இந்த மந்திரத்தை காலை மாலை இருவேளையும் 108 சொல்லி பூஜை செய்யுங்க. அல்லது நீங்கள் வராகி உபாசனை எதை எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வராகி காயத்ரி மந்திரம் தெரியும்னா அதை கூட நீங்கள் சொல்லலாம். இவ்வாறு நீங்கள் மந்திரம் சொல்லி அன்னை வராகியின் அருளை பெற வேண்டும். அன்று முழுவதும் அசைவத்தை தவிர்த்துவிட வேண்டும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க அருகில் இருக்கும் வராகி தேவி அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் பலன்களை தரும். அன்னை வராகிக்கு மிகவும் உகந்த நாள் இந்த வளர்பறை பஞ்சமி. இந்த வழிபாடு செய்வதனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவள் அன்னை வராகி, கேட்ட வரத்தை தரக்கூடியவள் அன்னை வராகி, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு தூணாக நிற்பவள் அன்னை வராகி. நீங்கள் எந்த விதமான இடர்பாடில் வாழ்ந்தாலும் அந்த இடர்பாடுகளை அத்துணையும் துவம்சம் செய்து உங்களை ஆனந்தமான வாழ்வுக்கு அழைத்து செல்வாள் வாராகி. அதாவது உங்களது ஒளிமயமான எதிர்காலத்துக்கு அன்னை வாராகி வழிகாட்டுவான்னு சொல்ல வரேன். அதனால் வராகி தேவனுடைய வளர்பறை பஞ்சமி வழிபாடு அனைவரும் செய்யுங்கள். அனைவரும் செய்து அன்னையினுடைய கருணையை பெற வேண்டும். உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது அறக்கட்டளை சேனல் சார்பாக தினமொரு மந்திரம் 2023 என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க போகிறோம். இந்த குழு பற்றிய விளக்கம் ஏற்கனவே போதுமான அளவுக்கு நம்ம சேனலில் பேசியிருக்கோம். அந்த ஆடியோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ கீழே இருக்குது. இந்த குழுவுக்கு சேவை கட்டணம் உண்டு. இந்த குழு ஒரு வருடம் செயல்படும். இந்த குழுவுக்கு சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் சக்தி ஊட்டப்பட்ட குபேர மந்திர விளக்கு ஒன்று அன்பு பரிசாக வழங்கப்படும். மேலும் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேர் குடும்பத்துக்கும் பிரத்யேகமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற குலதெய்வ மந்திரம் வழங்கப்படும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்காக சக்தி மந்திரம் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99/42/9/22/400 தொடர்பு கொள்ளுங்க. அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.